ஹே கைஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் சயின்ஸ். நான் உங்கள் நரசிம்மன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷனை பற்றி தான். இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாத விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு கூட பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாத்தியமா? நம்மளோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி எந்த அளவுக்கு பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் விஷயத்தில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்போ பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 1954 தான். முதல் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா கிட்னி தான். ரிச்சர்ட் அண்ட் ரொனால்ட் அப்படிங்கிற ஒரு ட்வின் பிரதருக்கு தான் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ட்வின்ஸுங்கிறதுனால ஒருத்தரோட கிட்னியை இன்னொரு பாடி அக்செப்ட் பண்ணுறதுல எந்த ஒரு சேலஞ்சுமே பெருசாக இல்லாத போயிடுச்சு. இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதே வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிவர் அண்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனும் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச லிவர், ஹார்ட், கிட்னி இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த ஆர்கன்லாம் டிரான்ஸ்பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பான்க்ரியாஸை பண்ணலாம், இன்டெஸ்டைனை பண்ணலாம், மிடில் இயரை பண்ணலாம், ஸ்கின்னை பண்ணலாம், போனை பண்ணலாம், போன் மேரோ எலும்பு மஜ அதை பண்ணலாம், ஹார்ட் வால்வை பண்ணலாம், கனெக்டிவ் டிஷ்யூஸை பண்ணலாம், பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஏன், இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு ஒரு டோனரே இல்லாத நம்மளால ஒரு ஆர்கனை 3D பிரிண்டிங் பண்ணி அதை வந்து இன்னொருத்தருக்கு வந்து இம்ப்ளான்ட் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை வச்சுன்னு கூட பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட உடம்புலயே வந்து ரொம்ப முக்கியமான ஆர்கன் எதுன்னு கேட்டிங்கன்னா அது மூளை தான். நம்மளோட மூளையோட எடை வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக 1300-1400 கிராம் தான் இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல கிட்டத்தட்ட 20% வந்து பார்த்தீங்கன்னா மூளைக்கு மட்டும்தான் போய் சேருது. இதை மற்ற எந்த உயிரினத்தை கம்பேர் பண்ணிச்சோமோ அதோட பாடி வெயிட், பிரெயினோட எனர்ஜி கன்சம்ஷன் பர்சன்டேஜை கம்பேர் பண்ணிச்சு, மனிதனோட பாடி வெயிட்டுக்கும் பிரெயினோட எனர்ஜி கன்சம்ஷனை கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அதிகம். அதனால தான் நம்ம மற்ற எந்த உயிரினத்தோட ரொம்பவே அறிவாளியாக இருக்கும் சொல்லலாம். பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசச்சேவே நம்மளுக்கு வந்து எது முதல் பெரிய சவாலாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஸ்பைனல் கார்டு தான். ஏன்னா பிரெயினை வந்து நீங்கள் டிட்டாச் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு எடுப்படைச்சவே நம்ம பிரெயினை வந்து ஸ்பைனல் கார்டிலேருந்து பிரிக்கும். அப்படி பிரிக்கச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகி பர்மனண்ட்டாக பேரலிசிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இது வரைக்கும் பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் யாருமே அட்டம் பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1950 வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வால்டமர் ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் அட்டம் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அது ஒரு பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஹெட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாயோட தலையை எடுத்து இன்னொரு நாய்க்கு வந்து பொருத்தி ரெண்டு நாயுமே உயிரோடு இருக்கிற மாதிரி வந்து அவர் வந்து காமிச்சிருக்காரு. இதை வந்து நாய் மட்டும் இல்லாத நிறைய உயிரினத்தில் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் சிலது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உயிரோடு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருக்காரு. இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஸ்பைனல் கார்டை வந்து டிட்டாச் பண்ணலை, நாயோட ரெண்டு கைகள் வரைக்கும் வந்து அந்த நாயை வந்து வெட்டி இன்னொரு நாயில் வந்து பொருத்தி அவர் வந்து இந்த ஆராய்ச்சியை செஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் 2016 வந்து சைனா வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த ஆர்டிக்கல் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் முதல் சக்சஸ்ஃபுல்லான குரங்குல வந்து பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாருங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிடையாது, ஒரு ஹெட் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான். இது மட்டும் இல்ல, அவங்க வந்து அந்த குரங்கை வந்து நினைவுக்கு கொண்டு வரவே இல்ல. ஆபரேஷன் நடந்து 16 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த குரங்கை வந்து அவங்க கொன்னுட்டாங்க. சோ இந்த குரங்கு வந்து ஹெட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்து எந்த அளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு, அந்த குரங்கு வந்து பாரலிசிஸ் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கறத வந்து அவங்க அந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணவே இல்ல. இதுக்கப்புறம் வந்து 2017 சர்கோ கேனவரோ அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணாரு. ஆனால் இதுலேயும் வந்து நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் உயிரோடு இருக்கிற ரெண்டு மனுஷங்களுக்கு வந்து பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலை. அவர் வந்து என்ன ட்ரை பண்ணியிருக்காருன்னா ரெண்டு சவத்தை எடுத்து அதுக்கு வந்து பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு கட் காப்பி பேஸ்ட் இல்லைங்க பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன். பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசச்சேவே நீங்கள் ஆயிரக்கணக்கான நரம்புகளை வந்து ஒருத்தரோட உடம்புலேருந்து கட் பண்ணி அதே ஆயிரக்கணக்கான நரம்புகளை வந்து இன்னொருத்தரோட உடம்புல வந்து செயல்பட வைக்கணும். ஆனா இவரே வந்து என்ன பண்ணாருன்னு வந்து பாத்தீங்கன்னா 2017 நான் கண்டிப்பா வந்து ஒரு பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிடுவேன், என்கிட்ட வந்து ஒரு வாலண்டியரும் இருக்காங்க அப்படின்ட்டு வந்து ஒரு பேரலிசிஸ் பேஷண்ட்டை வந்து காமிச்சாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அந்த டைம்ல. ஆனால வந்து பாத்தீங்கன்னா பல காரணங்கள்னால இன்னி வரைக்கும் அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லான பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணல. இப்போ பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னு வச்சுட்டோம்னா எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறத இப்போ பார்ப்போம். உதாரணத்துக்கு நம்ம ஸ்கிரீன்
பிரெயின்ல ரெண்டு பேஷண்ட் இருக்காங்க, பேஷண்ட் ஒன் பேஷண்ட் டூ. பேஷண்ட் ஒன்னோட பிரெயின் எடுத்து பேஷண்ட் டூல வச்சாங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பிரெயின் இஸ் அ கிங், பிரெயின் ஆல்வேஸ் வின்ஸ். தான் உங்க உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்பையும் கண்ட்ரோல் பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா உங்க மூளை தான். அதனால இப்ப பேஷண்ட் ஒன்னோட மூளையை எடுத்து பேஷண்ட் டூக்கு வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டீங்கன்னா பேஷண்ட் டூ வந்து அவரை பேஷண்ட் ஒன்னா தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவாரு. இதனால அவருக்கு வந்து மனநிலையா பாதிப்புகள் வந்து வரத்துக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம், நம்ம பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தோம்னா. இதுக்கு அடுத்த மிகப்பெரிய சவாலா எது இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்க உடம்புல இருக்கிற எதிர்ப்பு தன்மை தான். உதாரணத்துக்கு ஒரு சாதாரண கோல்டோ ஃபீவரோ நம்மளுக்கு வந்துச்சுன்னா அது ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து தானா சரியாயிடும். இது எப்படி சரியாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே ஒரு எதிர்ப்பு தன்மை இருக்கும். அது வந்து நம்ம உடம்புல சேராத ஏதாவது ஒரு செல்ஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா அதை போய் கொன்னுடும். இன்ஃபேக்ட் எந்த ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன் எடுத்தீங்கனாலும் அதுக்கு மிகப்பெரிய எதிரின்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற எதிர்ப்பு தன்மை தான். எந்த ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் உங்க உடம்புல இருக்கிற எதிர்ப்பு தன்மையை முற்றிலுமா குறைச்சிட்டு தான் ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷனே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நம்ம என்னதான் இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியில ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட, இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட 40% ஆஃப் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகுது. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி 4 மாதம் கழிச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடல் அந்த ஹார்ட்டை ஏற்றுக்காத அந்த ஹார்ட்டை கொண்டதுனால பேஷண்ட் செத்துருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்ட் எல்லாமும் இன்னைக்கும் இருக்குது. சரி, இது மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் மூளையை வெட்டி எடுக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்தாலே உங்களோட ஸ்பைனல் கார்ட்லேருந்து நீங்கள் மூளையை டிட்டாச் பண்ணுறீங்க. அப்படி பண்ணச்சேவே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பேரலிசிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இது மட்டும் இல்லை, இப்போ ஒரு ஸ்பைனல் கார்டோடு சேர்த்து நீங்கள் பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அது இன்னும் மிகப்பெரிய ப்ராசஸா இருக்கும். அதெல்லாம் எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு கேள்விக்குறிதான். அப்போ பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவே கூடாதா, இதுல எந்த நல்ல விஷயமும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம யோசிக்கலாமே, ஒருத்தருக்கு வந்து பேரலிசிஸ் ஆயிடுச்சு, அவரால் வந்து எழுந்து நடக்கவே முடியாது, அவருக்கு ஒரு 20-15 வயசு தான் இருக்குது அப்படின்னா அவர் வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரலிசிஸ் பேஷண்ட்டாக எந்த அசைவுகளுமே இல்லாத தான் வாழணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் வந்து பிரெயின் டெட் ஆகி அந்த பாடி வருது, இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுந்து நடக்கவே முடியாது, அவரோட கையை கூட அவரால் அசைக்க முடியாது. அப்போது இவர் வந்து இவரோட மூளையை இன்னொருத்தரோட பிரெயின் டெட் ஆன பேஷண்ட்ல செலுத்தி அவரா வந்து வாழறதுல என்ன தப்பு இருக்கு? இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கேள்விதான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் வரலாம். இல்லை, இது அவங்க பாக்குற மனப்பான்மையை பொறுத்தது. உங்களோட மனப்பான்மையை வந்து தெரிஞ்சுக்க நான் ரொம்பவே ஆவலா இருக்கேன். ஸோ இதுல வந்து இந்த பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா, இல்லை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க, நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஸோ இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக தான் போகுது. இந்த பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா வந்து நடைமுறைக்கு வரலாம். அதை வந்து நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே தான் இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் காத்து இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.